சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. பிரபாஸ் ஆக்டிங் சூப்பரா இருக்கு, பிரபாஸ் ஸ்கிரீன் பிரைன் சூப்பரா இருக்கு, பிருத்விராஜ் நல்லா பண்ணாச்சு. ஃபுல் ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் 24 ஹவர்ஸ். மியூசிக் அதான் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல பிச்சு எடுத்துட்டாங்க. இருக்கு செகண்ட் ஹாஃபுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு வந்து ட்விஸ்ட் வச்சிருந்தோம். இப்போ எப்படின்னா கேஜிஎஃப் இது கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ. அது அதுதான் இது இதுதான் ரெண்டுமே சூப்பராக எடுத்திருக்காரு மூவினா. அவர் வந்து எப்போவுமே உங்களுக்கு எப்படி சொல்றது, மூவி ஸ்லோ ஆகுதுன்னா நெக்ஸ்ட் செம்மே அப்படியே நெக்ஸ்ட் எலிவேஷன்ஸ் எல்லாம் வேற லெவலில் வச்சிருக்காரு. செம்மையா இருக்கு ப்ரோ, அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்கு. பயங்கரம் இந்த மாதிரி ஒரு படம் ஒரு டைரக்டர் வந்து சத்தியமா எடுக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு படம் பண்ணி வச்சிருக்காரு. இல்லை இல்லை கேஜிஎஃப் லிங்க் இல்லை அதில். ஆனால் ஒரு சின்ன ஒரு 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 சின்ன ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பெருசாக லிங்க் பண்ணல, இல்லை எதுவுமே லிங்க் பண்ணலை. இது வந்து தனி உலகத்துக்கு கொண்டு போயிட்டார் டேரக்டர் வந்துட்டு கான்சார்னு சொல்லிட்டு ஒரு தனி உலகத்துக்கு கொண்டு போய் வேறு லெவலில் இருக்குங்க படம் சத்தியமாக. இது வந்து 1000 crore என்னை கேட்டால் இந்த RRR கேஜிஎஃப் 2 ரெக்கார்டை வந்துட்டு இந்த படம் கன்ஃபார்மாக பிரேக் பண்ணுது, அதில் டவுட்டே கிடையாது. பிருத்விராஜ் அவர் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி அவருக்கு எதுவுமே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஒரு டவுனாகவே இருந்துச்சு அவருடைய கேரக்டர்ஸு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தோன்னா அவருக்கு வந்து ஒரு ஃபைட் வச்சுருக்காங்க, அவரும் ஹீரோவும் சேர்ந்து ஒரு ஃபைட் வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து ஒரு ரெண்டு ஃபைட்டுங்க, ரெண்டு ஃபைட்டு வேறு மாதிரி ஃபைட்டு. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஒரு இந்த காளியம்மன் கிட்ட வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு ஒரு ஃபைட்டு ஹைலி செம்ம கூஸ் பம்பு, செம்ம கூஸ் பம்பு. அதாவது நான் எனக்கு கூஸ் பம்ப் ஆகாது, நல்லா ரொம்ப அப்படியே ரொம்ப இதுவாக பார்ப்பேன், அப்படியே புத்தியாக பார்ப்பேன். எனக்கே நானே எழுந்து வந்து கத்துற அளவுக்கு பார்த்தோன்னா அந்த ஃபைட் இருந்துச்சு. படம் தாறு மாறு வேறு லெவலு.